அஞ்சு வயசுல காணத்து போன பொடியன் இப்ப மாசால நாங்க கண்டுபிடிச்சு எங்களை பிள்ளைங்களை தேடி வந்துட்டான். சுனாமி அடிச்சதுல இருந்து நாங்க எங்களை பிள்ளைய தேடி தந்துருந்தேன். இப்ப எங்களை பிள்ளைங்களுக்கு கிடைக்கல. அப்ப பிள்ளைய சத்தாத்துல படிக்கின்ற ரெண்டு சிங்களாக்கள் வந்து எங்களை பிள்ளை அவங்க எங்களை ஹோஸ்பிட்டலுக்கு எனக்கு அறிவிச்சு இல்லையும் மறாவது போறோம் அந்த ஸ்கூலுக்கு போனேன். அந்த பிரின்சிபல் சாரம் தரண்டி போடுமா எனக்கு தர வேண்டிட்டு அட்ரஸையும் தரல. அப்ப இனி அதுக்கு பிறகு அவங்க தான் சரி இப்ப மூணு மட்டும் கணிந்த வாண்டி சரி தைச்சேன். மறாவது பிறகு என்ற பிடிக்கிட்டு கூடு கட்டியா பிள்ளைகிட்ட கக்கையும் உங்கட அம்மா வந்தேன். எங்கட பிள்ளை போய் உம்மாட்ட கக்கையும் உம்மம்மா செல்லிட்டியா இல்லை உங்களோட அம்மா சவுதியிலே பாப்பா சின்ன வயசுல விட்டு போனேன். நீ அதுக்கு பிறகு பிள்ளை எதையும் கணக்கில் எடுக்கல சும்மா அப்படியும் நம்மளா இருந்தியா. அப்புறம் ஒரு செவ்வாய்க்கிழமாண்டு பிள்ளைய சந்திக்க போனாங்க. அப்போ சந்திக்க போன இடத்து அந்த இருக்கிற இடத்தையும் எங்களுக்கு எஸ்டிஓடி இருக்கிற ஒரு நிறுவனம் தான் காட்டி தந்தேன். அப்போ அதை என்ன இடத்து எங்களை பிள்ளை இருக்கின்ற சொல்லி நான் எல்லா இடத்தையும் அறிவித்தேன். ஆனால் எனக்கு ஒருவர் எனக்கு ஹெல்ப் பண்ணலை. மனித உரிமை வேணுமா அப்படி சொல்லி போட்டு மற எம்பிமார்ட்ட எல்லார்ட்டையும் ஓடிட்டுருந்தேன். எனக்கு ஒருத்தரும் எனக்கு ஹெல்ப் பண்ணலை. ஜனாதிபதி மட்டுமா நான் போனான் எனக்கு எதுவும் ஆன்சரும் கிடைக்கல. எல்லா இடத்துக்கும் அப்படி ஒரு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை அப்படி சொல்லி இருந்தேன். நான் என் பிள்ளைய போய் சந்திக்கேன். என் பிள்ளை டெலிஃபோன் நம்பரை தந்தான். வராதுக்கு போகிறவோ மற பிள்ளை டெலிஃபோன் எடுத்து போடும் மனம் விட்டு வர போகிறேன்டா வாங்கம்மா அப்படி சொல்லி எங்கட பிள்ளையா இப்போ எங்கட பிள்ளையது எந்த சேஃப் அப்படியே இருக்கி சரியா அதை வச்சு இனி அடுத்தது இவருக்கு வடத்துல ஒரு நல்ல மாதிரி ஒன்று இருக்கு. அடுத்தது நான் என் பிள்ளைக்கு சின்ன தெரிஞ்சுக்கேன். அப்போ பிள்ளைகிட்ட டெலிஃபோன் எடுத்து கேட்டேன் மகன் இப்படி நான் ஒரு துண்டு பட்டிருக்கேன் டிசன் ஓம்மா டிசன் நான் பிள்ளை இப்போ அதோட இனி ஓகே ஆகிட்டு இனி இதை நான் டக்குல அப்படி பார்க்க இடாதே பிறகு நீ பார்த்தேன் நீ இதை மட்டும் நான் பிள்ளை அதோட எங்களை சந்தோஷம் ஆகிட்டு எங்களுக்கு சரியான சந்தோஷம் எங்களை பிள்ளை வந்தது எங்களை பிள்ளை வந்தது சரியான சந்தோஷம் எங்களுக்கு எங்களுக்கு அங்கே பேர் வந்து பிள்ளையோட பேர் பதிவு பட்டிருக்கு கிறிஸ்தான் சரி பதிவு பட்டிருக்கு. ஆனால் அந்த டைமில் வச்சு தான் பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மாதிரி அதை கொண்டு போயிருக்கா. அந்த நேரம் அவருக்கு எத்தனை வயசு இருக்கும் அவருக்கு அண்ணன் போகல அஞ்சு வயசு அஞ்சு வயசு அண்டிருந்து இது வரைக்கும் தேடி தெரிஞ்சான் மரகாணத்துக்கு வசந்த டிவிலாம் போய் முக முடியலாம் கதைச்சு போட எங்களோட போட்டோ காட்டி போட்டோ சின்ன வயசு போட்டோ எல்லா இடத்தையும் ட்ரை பண்ணினான். சமந்திர போலீஸ் வேணுமா மகோயா போலீஸ் வேணுமா எல்லா இடத்துலயும் இந்த போட்டோ எல்லா இடத்தையும் ஒப்படைச்சனா சின்ன வயசுல நம்ம குழம்ப யாவும் அப்போ அம்மலாம் அம்பாரின்னு நல்ல ரிசல்ட் செஞ்சுக்காரு அவருக்கு ஒரு நான் கண்டுட்டேன் சின்ன வயசுல இப்படி இருக்கிற மகன் இப்ப பெரிய கூட இப்படி இருக்கிற மகன் சரி சந்தோஷமா கேட்கல நான் ஆக்கள் வந்து செல்ற இடம்லாம் நான் போறேன் பிள்ளைய தேடி போறான். ஆனால் வேட ஏரியா கையெல்லாம் போகல நான் சோப்பு விற்கிற மாதிரியெல்லாம் போனேன். அங்கே ஒரு மினை சேர்க்கிறல்ல ஓட பாட்டி எல்லாம் பிரச்சு அந்த பிள்ளைய பிடிக்க வந்துடுவாங்களோட்டு இது அப்புறம் மரம் அப்புறம் சோப்பு மரம் அந்த ஃபேஷியல் அதெல்லாம் இந்த சிங்கிளை பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு தான் வேட ஏரியாக்கெல்லாம் விற்கிறேன். நீ அப்பையும் எங்களை கண்டு நீ இவ பிள்ளை கடத்த வந்து அப்படி இப்படின்ட்டு சொல்லி இதே இடத்துல அப்போ அந்த பக்கம் மாற நான் போகிறத விட்டேன். இன்னொரு நாள் எங்கட ஒரு கூட்டாளி மகனோட மொட்டைக்கல்ல போய் இன்னொடத்த என் மகன் இருக்கு அம்பா அம்மா போக முடியும் போய் நீ அடுத்த சிங்கிள குட்டியல் மாதிரி எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் அடிச்சு போகிற ஹபாய் கபடி பேக் சிங்கிள குட்டியல் மாதிரி ட்ரெஸ் மாற்றிட்டு
எங்களோட பொடியோட போன டைம்ல அப்ப எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண தொடங்கிட்டா போலீஸுக்கு மரப்பாகத்துல இந்த கூட்டாளி சின்னம் நாங்க இங்க வரல இந்த கூட்டாளி விட்டு போக வந்த நாங்கன்னு சொல்லி நாங்க ஹஜம் நம்ம பிள்ளைய கடத்த வரல இப்போ யாரு எங்களுக்கு தெரியாத பிள்ளைய வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறாவது போறோம் நாங்க கூட்டாளி விட்டு போற மாதிரி போனோம் ஆனா அந்த கூட்டாளி இல்லை அந்த டைம்ல இங்க போயிட்டான் அதுக்கப்புறம் மரம் போன செவ்வாய்க்கிழமை தான் எங்களை கூட்டாளியை கூட்டி வந்துட்டு கூட கூட்டாளி ஒரு முன்னூறு தான் எங்கள் பிள்ளை இருக்கு ஆனால் கொஞ்சம் நான் எங்கள் பிள்ளையை பார்க்கணும் கண்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் மாதிரி எங்களை பொடியன் கூப்பிட்றேன் பொடியன் வந்து கண்டான் அவரை இன்னைக்கு சரியான சந்தோஷம் எங்கள் பிள்ளையை காணேன் ஆனால் எங்கள் பிள்ளைய அந்த டைமில் கட்டி பிடிச்சி கொஞ்சம் அளவில் இந்த மனசு இல்லை எந்த பழஜி சிங்களாகள் பிள்ளைக்கின்னு இதுஞ்சு போட கொஞ்சம் மனசுக்கு பயம் பேசலை பிள்ளை டெல்வோ நம்பர் கொடுத்துட்டு வந்துதானே மரம் அதோடைய மரம் அங்கே வச்சு பிள்ளை இந்த அப்போ நான் பிள்ளையோட ஃபோன் இந்த இது அடிக்கிற டைமில் பிள்ளை இந்த இது பிள்ளை வந்தான் வாட்ஸ்அப் அப்புறம் பிள்ளையோட ஃபோட்டோ எடுத்து நீ எல்லார்ட்டையும் காணேன் நான் என்ற பிள்ளையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ற பிள்ளை அப்போ இப்படி இருந்தான் இப்போ ஹிந்தி நடிகர் மாதிரி என்ற பிள்ளை இருக்கான் மாஷா இல்லாண்டு சந்தோஷத்தில் எல்லார்ட்டையும் கதைஞ்சி கதைன்னு இப்போ வந்து நான் இனி எல்லாருக்கும் சரியான சந்தோஷம் இப்படியே பிள்ளையை கண்டுபிடிச்சிட்டாள் இப்போ என்னென்று சொன்னால் நான் அவ்வளோ கிட்ட மக்காவில் போய் துவா கட்டுப்பட்டு வந்து என்ற பொடியன் கிடைச்சா நான் அந்த கிடத்துல திருப்ப கொண்டு வந்து என் பிள்ளைய ஒப்படைப்பண்டு சரி அதே மாதிரி என் பிள்ளை எனக்கு வந்து கிடைச்சிட்டான் இது நான் அந்த கிடத்துக்கு என் பிள்ளையை நான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கேன் எனக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை சப்போர்ட் இல்லை பொலிஸ் எல்லாரோட இன்ஃபார்ம் பண்ணினேன் அப்படி ஒரு பிள்ளை இல்லை அப்படி ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி என்ன விரட்டுட்டா மரப்புறவு கிட்டத்தடி ஒருத்தர் அம்பார பொலிசிக்கு போய் என் பொடியன் இப்படி இந்த ஸ்கூலுக்கு படிக்கான் வீட்டு அட்ரஸை கொடுக்கலையே வீட்டு அட்ரஸை கொடுத்தாப்பா அங்கே நீ செஞ்சுருவாங்க அட்ரஸை கொடுக்கல புள்ள சாந்தா திசை ஸ்கூலுக்கு படிக்கான் கொஞ்சம் எனக்கு பார்க்குறது ஹெல்ப் பண்ணுவாங்க சார்ன்றவையே ஐயர்ஸ் பாட்டி போடுவோம் தூக்கி கூட்டு போடுவேன் 16 வருஷம் வரை நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் இப்போ தான் உனக்கு புள்ள தேவைப்பட்டியா அப்போ அந்த சின்ன வயசுலேருந்து நீ எங்கே போனே இல்லையா அம்பார புலஸில் இருக்கிற அந்த கிழங்கு படம் ஒன்று போட்டிருக்கேன் அந்த முன்னுக்கு அந்த உள்ளுக்கு இருக்கா பெரிய ஃபோன் எடுத்து அவர் என்ன விரட்டு விட்டாரு அதுக்கிட்ட என்ன ஆன்சரி போட்டு போட்டு போனேன் இன்றைக்கு எந்த புள்ளட நிலவரம் இப்படி வந்திருக்கு தாய் கதறன் இதே நிலம உங்களுக்கும் இப்போ எல்லாரும் வேலைக்கு போகிறணுமே பிள்ளையில வைஃப் எல்லாம் விட்டுட்டு தான் வேலைக்கு போகிறணுமே சரியா அதே மாதிரி நான் என்ற பிள்ளையை விட்டுட்டு தான் நான் வேலைக்கு போனேன் சரியா இப்படி கடலுன்னு வந்ததெல்லாம் என்ற பிள்ளை என்ன விட்டு மிஸ் ஆகினா 5 வயசுலேருந்து அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு நிலவரம் கொண்டு வரும் அதை யோசிச்சு பாருங்கள் சார்ன்ட்டு ஹேச் போட்டு நான் கூட விட்டு மரவழி அலைய வந்துட்டு அப்போ ஆட்டோ கரப்படி வந்துன்னா மர பிடிச்சி கூட்டுக்க 2 வரை தூக்கி போட்டான்டா மரம் வந்து கேளா நீ வா வாண்டிட்டு கூப்பிட்டான் கூட ஒரு பொண்ணு நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் என்னச்சுன்னா பிள்ளைய பார்ப்பண்டுகா நான் பார்க்க போன ஒழிய பிள்ளைய பிடிச்சிட்டு வர நிலவரத்தில் இல்லை இப்போ அவள் வச்சிருந்த ஓழுங்க நான் சந்தோஷமாக நான் இன்னும் நான் உதவி செய்ய வந்தேன் அப்படியே ஓத்தடி வந்து என் பிள்ளையை இதை வந்து சிரிச்சிருந்தான்டா நான் அவ்வளோவையும் நான் மறக்க மாட்டேன் டா இந்த பிள்ளைய 16 வருஷம் வரைக்கும் அவள் வளர்த்திருக்காளே இல்லை அப்படி எழுதஞ்சாண்டு சொன்னால் இப்போ அவள் எங்களை பிள்ளைய பார்க்கணும் இது நான் நான் அவளுக்கு நாங்கள் மனசார என்ன சந்தோஷம் வைக்கும் அதை நாங்கள் செய்வோம் அனுமதி கொடுப்பீங்க சந்தோஷத்தில் செய்வேன் சமூகத்துக்கு வேறு என்ன தெரியல வேற ஒன்றும் தான் வேலை எனக்கு இந்த இறைவன் எனக்கு கொண்டாந்து படைச்சிட்டான் எட்டு பிள்ளை எட்டு கையில் பொலிசிக்கும் போய் நாங்கள் எங்களை பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டோம் எங்கள் அப்பாவோ எப்படின்னு கேட்டால் எங்கள் பிள்ளை ஃபோல் பண்ணிச்சு அப்போ நீங்கள் வாங்கம்மான்ட்டு சொன்னேன் எங்கள் பிள்ளை வந்துட்டு மறாதே நிமிஷம் பொலிசிக்கு போய் எங்களை பிள்ளை வந்து கிடச்சிட்டான்ட்டு சொல்லி அதை பாவஸ் வாங்கி தந்துட்டேன் போலீஸ் தெரியும் அப்ப அந்த இடையில போய் அந்த புளிச்சிப்பட்டி இப்போ வந்த பொடியும் மோமெட்ரிஸ்கானின்னவா மே வாடி வந்த அம்மா சொல்லி அப்ப நான் இருந்தேன் மறைவர் வகுப்புக்கு ஒரு பொடியனை போய் கூட்டிட்டு வந்து அந்த பொடியனை சொன்னேன் அப்படி இருக்காரு மறைக்கு பிறகு அந்த நிறைய டிஜே மாதிரி வந்த அப்புறம் மறை என்ன நடந்தது தெரியா பொடியன்றைக்கு ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைய மாத்திட்டா பேர்கள் ஒன்றும் மாற்றல அவங்க பேரு சிஹாண்டில் வச்சுக்காங்க என்ன பேர் சிபான் சிபான் எங்கட பேரு ரிஸ்கா இனி இப்ப நம்ம இப்ப நாங்க ஹைட்ரோமான்ஸ் தங்கிச்சு அங்க ஹரிச்சி
இப்போ நாங்கள் வெள்ளிக்கிழமை அந்த பெரியம்மா பள்ளிவாசல் அந்த சின்ன வயசில் அந்த ஒரு நீயத்தொண்டை வச்சு இறைவன் என்ற பிள்ளை வந்து சேர்ந்துச்சுட்டேன் என்ற பிள்ளையோட கையில் காணிக்க ஓடுவேன் பெரியவாடியா சிறப்பு செஞ்சு ஒரு முடிச்சொண்டு வச்சுருந்தேன். அதே நேரத்தில் பிள்ளையோட கொண்டு அங்கே போட்டுட்டு இனி அங்கே பள்ளிவாசல் எல்லாருக்கும் அறிவிச்சுட்டு மர வந்தேன். விசேதன் சார் எனக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு அங்கே கொழும்புல இருக்கிற மனித உரிமைக்கு நாங்கள் போனேன். அந்த இதில் டிவியில் அந்த இதெல்லாம் கேட்பாரு அவர் அவர் என்ன கூட்டிக் கொண்டே காணி மனித உரிமை அங்கேயும் உள்ளதுங்க எனக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் இல்லை மனித உரிமை கிடையாது. நாங்கள் அவ்வளோ 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 செஞ்சேன். அப்புறம் டிஎஸ்ஓபிசாலையும் அந்த முந்திருந்த ஒரு லேடி அவள் எல்லாரையும் விடுப்பிச்சு இனி போல எல்லாம் விடுப்பிச்சு கேட்ட மனித உரிமை நிறைய பேர் அவ்வளோ கொடுத்தேன். ஒருவரும் எனக்கு எந்த விதமான உதவியும் செய்யலை. இது எந்த முயற்சியும் இறைவன் ஏற்பாடலையும் எந்த பிள்ளை வந்து வீட்டில் வந்து சேர்ந்தேன். இடத்த சொல்லி கொடுக்குற சத்தாதி சைஸ் கொடுக்க எந்த பிள்ளை படிக்கான் எனக்கு இதுக்குரிய ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நான் எல்லா இடத்தையும் ஓடி அனுமதி கேட்டேன். நீ அவோட எந்த விதமான இதுவும் கேட்கல. அது தெரிய வந்த என்ன பிரச்சனை வருங்கிறது சரியா? ஆனால் எனக்கு என்ன புள்ள தேவை சரியா? நான் போனேன் நான் பிள்ளைய பார்க்கணுன்றதுக்காக மர அதுக்கு போகிறா மரம் ஓட்டாக்குண்டா போல மர கூப்பிட்டு எங்களோட பிள்ளை உங்களோட பிள்ளைக்கு எங்களோட பிள்ளை சரியில்ல உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் வேலை எடுத்து கொடுங்க சொன்னார். ஓ அவரோட வாயிலையா போய் சொல்லிட்டார். அப்போ அதுவும் ஒரு இறைவண்டை ஏற்பாடு தான். அப்போ அப்புறம் சரி பிள்ளைடா அப்போ சரி நான் எடுத்து கொடுக்குறேன் செல்லி போட்டு பிள்ளைகிட்ட கதைச்சிட்டு இன்னைக்கு டெலிஃபோன் நம்பரை வாங்கிட்டு வந்து அப்போ நான் கேட்ட பிள்ளைகிட்ட செக்ரட்டரி கார்டு வேலை செய்யலாம் வாங்கிட்டேன் எனக்கு விருப்பம் இல்லை வேண்டாம். அப்போ சுபேசர் ஓ வேண்டாம் அப்போ இனி அவர் சரி டெலிஃபோன் நம்பரை வாங்கிறதுக்கு வந்து தான் மறைஞ்ச ஒரு ஆள்கிட்ட டெலிஃபோன் கொடுத்த கதைக்கு வரவோ கதைச்சு அப்போ கதைச்சு விடத்தான் என் ஒரு டாக்குமெண்ட் செல்ல வாங்கிக்கலாம்ட்டு சொல்ல மறம் அந்த ஞாயிற்றுக்கிழமை வாரண்டு செல்ல பிள்ளை பிள்ளை வீசி கேட்டால் குடும்பத்துக்கு வரைக்கும் வரக்குள்ள மராட்டியில் ஒன்று எடுத்துச்சேன்னா நம்ம வீட்டு வரப்போறேன் பாங்கம்மா வந்துட்டேன்.